கதறி அலறிடும் மழையின் துளிகளில் நிமிடம் பொழியவே தளராதே 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 உன்னால் முடியும் உன்னால் தான் முடியும் பரப்பப்பா பரப்பப்பா பரப பரப பரப்பப்பயுகம் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங். ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூசிக் மாஸ்டர் ஷோஸில் வந்துட்டு அப்கமிங் மியூசிக் டிரெக்டர்ஸ், யங் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீட் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 18 இயர்ஸ்லேயே என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 19 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்படிலாம் நிறைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் கேட்டிருக்கோம். பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மியூசிக் டிரெக்டருக்கு 19 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஃபீமேல் யங் மியூசிக் டிரெக்டர். எஸ், நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாத்மிகாவை தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஹலோ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? I'm good. So, எப்படி வந்து இவ்வளோ சின்ன வயசுல யூ ஹவ் பிகம் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் அதோட ஃபீல் எப்படி இருக்கு? டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து ஒரு வெறி மாதிரி, ஐ நீட் டு பிகம் சக்சஸ்ஃபுல், அந்த ஒரு ஃபயர் இன் மீ, பிகாஸ் எனக்கு வேற எதுவுமே வராது, எனக்கு இது மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ ஐ திங்க் தட் பேஷன் ஒன்லி ட்ரோவ் மீ டில் திஸ் பாயிண்ட். And இந்த சின்ன வயசில் எப்படி நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ ஃபேஸ்புக். ஓகே. ஸோ ஃபேஸ்புக், யா, அதுவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தேடி வரல, நான் ஒரு குறைஞ்சபட்சம் 50 டைரக்டர்ஸை டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆன் ஃபேஸ்புக். அதில் பெரிய டைரக்டர்ஸ் கிடையாது. ஐ மீன், இஃப் ஐ டெக்ஸ் கௌதம் மேனன் சார் ஆஸ் இஃப் ஐம் கோயிங் டு கெட் அ ரிப்ளை, ஹீ மஸ்ட் பி கெட்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ். ஸோ நான் வந்து இந்த ஒரு படம் ரெண்டு படம் பண்ண டைரக்டர்ஸ், அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணுவேன். யூடியூப்ல ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்னா, ஓ ஓகே, இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கே, ஓகே லெட் மீ காண்டாக்ட் திஸ் டைரக்டர் த்ரூ ஃபேஸ்புக். ஸோ அந்த மாதிரி ஒரு 50 டைரக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணதுல ஒரு டைரக்டர் டேர்ன் அவுட் டு பி ஆண்டனி மூவிஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தென் ஐ மெட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ டிட் சாம்பிள் ட்ராக்ஸ் ஃபார் ஹிம், தென் ஐ வாஸ் ஒஃபிஷியலி ஆன் போர்ட். ஸோ தட்ஸ் மை ஸ்டோரி. அண்ட் வந்து அது அந்த படம் வந்து என்ன சொல்றது, நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த சான்ஸ் கிடைச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? டு பி ஆனஸ்ட், நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போடலாம், கெத்து காட்டலாம், அதெல்லாம் என் மைண்டில் ஓடல. ஐயோ, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் எடுக்கிறோமே, நம்ம நம்மளை நம்பி ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ஆல் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட், ஸோ ஐ ஷுட் ஜஸ்டிஃபை த ஃபிலிம் ஆன் மை சைட். ஸோ எனக்கு வந்து ஒரு பயம், டென்ஷன் அதுதான் இருந்ததே தவிர, ஓகே நம்ம சாதிச்சிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி தான், அப்படியெல்லாம் இல்லை. பிகாஸ் அந்த சிச்சுவேஷனில் யூ ஆர் மோர் வரிட் அபவுட் த அவுட் புட். ஸோ டு பி ஆனஸ்ட், ஐ வாசன் லைக் தேட் எக்ஸைட்டட் அண்ட் ஆல். மை பேரண்ட்ஸ் ஆர் ஓன்லி வெரி எக்ஸைட்டட், அவங்க தான் குதிச்சுட்டு இருந்தாங்க, நான் வந்து ஐயோ நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு டிரெக்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை, இப்போது அந்த டைம் அந்த காலத்தில் எப்படின்னா, அவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணும், வாட்ச்மேன் கூட உள்ளே விட மாட்டார், பிகாஸ் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அப்படி. பட் டுடே ட்விட்டர், ஃபேஸ்புக், இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம், பிகாஸ் ஃபேஸ்புக்கில் இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாத்துலேயுமே நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நாம் அதை யூஸ் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் கூட தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ். டுடே இஃப் ஐம் அ மியூசிக் டைரக்டர் தேங்க்ஸ் டு மார்க் ஜக்கர்பர்க். ஸோ எனக்கு என்னென்னா, திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு கம்யூனிகேட். ஏன்னா எனக்கு வந்து ஃபிலிமி பேக்ரவுண்ட் கிடையாது, மை பேரண்ட்ஸ் ஹவ் நத்திங் டு டூ வித் சினிமா ஆர் மியூசிக். ஸோ என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னோட கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஐ தாட் சோஷியல் மீடியா இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ.
ஓகே, பிகாஸ் வந்து இப்போ இருக்க மியூசிக் டிரெக்டர்ஸ், அப்கமிங் மியூசிக் டிரெக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஓன் ஆல்பம்ஸ் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது மூலமா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி ஐ யூஸ் டு அப்லோட் மை சாங்ஸ் இன் யூடியூப், சவுண்ட் கிளவுட், அந்த லிங்க் தான் நான் டைரக்டர்ஸ்க்கு அனுப்பினேன். ஓகே, ஸோ எல்லாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம், மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கவர் சாங் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். உங்களோட சாங்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா யாருமே கண்டுக்க போகிறதில்ல, நீங்கள் யார், உங்கள் சாங்கே மற்றவங்க கேட்கணும். இப்போது அனிருத்தோட பாட்டோ இல்லை ரோமான் சாரோட பாட்டு நீங்கள் கவர் சாங்காக பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் வியூஸ். தென் ஐ சைட் எனக்கு வியூஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்னோட சாங் தான் போடுவேன். ஸோ எனக்கு கம்மி வியூஸ் தான் கிடைச்சிது, 1000 ரீச் ஆனாலே ஐ யூஸ் டு செலிப்ரேட். ஓகே, அந்த மாதிரி தான். இட் வாசன் லைக் ஐ வாஸ் வெரி ஃபேமஸ் ஆன் யூடியூப் ஆர் எனி திங், பட் ஐ வாஸ் டூயிங் மை ஓன் காம்போசிஷன்ஸ். அதனால தான் எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிது. பிகாஸ் நான் கவர் சாங் பண்ணுறேன்னா யாருமே என்ன மியூசிக் டைரக்டராக ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் ஸ்ட்ராங், நோ என்னோட சாங்ஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ண போறீங்க, பட் நீங்களே சொல்றீங்க என்னோட சாங்ஸ்க்கு வந்து 1000 வியூஸ் தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்டாக இருந்தீங்க நம்மளோட மியூசிக் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும், டைரக்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு? இல்லை, எனக்கு எப்படின்னா வாட் ஐ பிலீவ் இஸ் நான் வந்து யாரையும் இமிட்டேட் பண்ணதில்லை, யாரையும் காப்பி பண்ணதில்லை. ஐ பர்சனலி பிலீவ் ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டைல். நான் வந்து இவங்கள விட பெட்டர், அவங்கள விட பெட்டர்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஐ பர்சனலி பிலீவ் தட் எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, என்னோட இசையில் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைரக்டருக்காச்சு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, அண்ட் நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் 19 இயர்ஸ் ஓல்டு. ஸோ எப்போ இருந்து இந்த மியூசிக் மேலே இருக்கிற ஆர்வம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் 3 வயசாக இருக்கும்போதே அம்மா வந்து கர்நாடிக் கிளாஸஸில் சேர்த்து விட்டாங்க. அப்போ வந்து அவங்க சும்மா ஒரு ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பொண்ணுக்கு இருக்கணும்னு சொல்லி ஷீ மேட் மீ ஜாயின் சோ மெனி கிளாஸஸ், டான்ஸு, பாட்டு, அது இது. ஷீ நெவர் தாட் உங்கள் முன்னாடி இப்போ மியூசிக் டைரக்டரை உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் நடக்கும்னு அப்போ அம்மா இமேஜின் பண்ணிக்கல. ஆஸ் டேஸ் பாஸ் பை நான் அகாடமிக்ஸில் ஐ வாஸ் ட்ராப்பிங் டவுன். ஓகே, சுத்தமாக படிக்க மாட்டேன். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் வந்து படிக்காதனால அப்பா அம்மா கூட ஐ வாஸ் இன் பேட் டேர்ம்ஸ். ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேயே பேட் டேர்ம்ஸ். அப்புறம் சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா நான் வந்து ஒரு விசித்திர ஜீவி மாதிரி, என் கிளாஸில் எல்லாரும் என்ன ஒரு ஏலியனாக தான் பார்ப்பாங்க. ஸோ என்னோட ஏஜ் குரூப் கூட நல்லா மிங்கிள் பண்ண முடியல, எனக்கு சிப்லிங்ஸும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபீலிங் வெரி லோன்லி. சரி, என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க போகிறேன்னு யோசிக்கும்போது மியூசிக் டேர்ன் அவுட் டு பி அ மீடியம் ஃபார் மீ. ஸோ எனக்குள்ளே இருக்கிற வருத்தம், சோகம், கோபம் எல்லாத்தையும் சாங்காக கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் கம்போஸிங். நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னுலாம் நினச்சி கம்போஸ் பண்ணல, என்னோட இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஐ ஸ்டார்டட் கம்போஸிங். அப்புறம் ஆஸ் இயர்ஸ் பாஸ் பை ஐ தாட் ஓகே இதே ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாது. தென் ஐ ஸ்டார்டட் ட்ரெயினிங் மை செல்ஃப் இன் நான் ட்ரினிட்டி காலேஜோட Grade 8 எக்ஸாம்ஸில் Grade 8 ராக் அண்ட் பாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 12th முடித்த உடனே ரோமான் சாரோட காலேஜ் KM மியூசிக் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணேன், எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். நான் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்துட்டு டிரெக்டர் ஆப்புறேன் அப்படிலாம் வீட்டில் சொல்லும்போது உங்களை எப்படி பார்த்தாங்க? ஆக்சுவலி என்னென்னா ஐ வாஸ் சக்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல், ஸ்கூல்லேருந்து துரத்தி விட்டேன். துரத்தி விட்டான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. 10th நான் செம்மையாக படித்தேன். என்னென்னா ரைட் பிஃபோர் த 10 டேஸ் பிஃபோர் த போர்டு எக்ஸாம் ஐ வாஸ் ஃபெயிலிங் மிஸரபிளி இன் மேக்ஸ். ஓகே, ஸோ ஃபெயிலிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் 11 out of 90. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூலில் ரெக்கார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் 0 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து அந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியிலே below 0 வாங்கியிருக்கேன், ஐ காட் -1. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தப்போ அப்பா சொன்னார், நீ 10th நல்ல மார்க் வாங்கினேன்னா உனக்கு கீபோர்டு வாங்கித்தர. உடனே விழுந்து விழுந்து படித்தேன் மேக்ஸே, 10 டேஸ் ஃபுல் டைம் மேக்ஸ். யூனோ வெதரை ஈட் ஆர் நாட், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி ஃபுல் டைம் வாஸ் டூயிங் மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ். போர்டு எக்ஸாமில் ஐ காட் 90%. ஸோ மை டேட் வாஸ் லைக், அப்பாடா என் பொண்ணு திருந்திட்டா, பெரிய என்ஜினியர் ஆகிடுவா, பெரிய டாக்டர் ஆகிடுவா, அப்படி என்ன ஹி ஸ்டார்டட் ட்ரீமிங். ஒன்ஸ் ஐ வென்ட் டு த 11th ஐ ஸ்டாப் ஸ்டடிங் அகேன், அதான் கீபோர்ட் கிடச்சிச்சு இல்லை. ஸோ அங்கே சுத்தமாக படிக்கலை. இந்த பர்டிகுலர் ஸ்கூல் வந்து கொஞ்சம் படிப்பு ஸ்கூல், ஸோ அங்கே துரத்தி விட்டாங்க சரியாக படிக்கலை சொல்லி. அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் போய் எப்படியோ 12th பாஸ் ஆனேன். ஸோ மை பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா தே ஆர் அகேன்ஸ்ட் மீ கம்போசிங், ஏன்னா என் அப்பா தான் எனக்கு லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவார்.
அவங்களுக்கு என்னென்ன ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ப்ரொசீட் ஃபர்தர். ஏன்னா இதுல நீ ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவ? அப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், ஃபெயிலியரோ சக்சஸோ எனக்கு பிடிச்ச வேலை தான் பண்ணும், என்னால் இன்ஜினியரிங் காலேஜ்க்கெல்லாம் போக முடியாது, கண்டிப்பாக அரியர் தான் வாங்குவேன், பாஸ் எல்லாம் ஆக மாட்டேன், பேசாமல் யூ மேக் மீ ஜாயின் அ மியூசிக் காலேஜ். அப்புறம் நான் வந்து எனக்கு டிகிரி இல்லாத ஒரு விஷயத்த பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சி, மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் பி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டோம். நமக்கு தான் ஆப்ஷன் பியே இல்லை, வேறு வழியே இல்லை, இதில் ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ தட் ரிஸ்க் ஃபேக்டர் கீப்ஸ் மீ கோயிங். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த ஒரு வெறி இருந்துச்சு, வேர் ஐ ஹாவ் டு பிகம் சக்சஸ்ஃபுல். தட்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எ டிகிரி, வேறு வழியே இல்லை எனக்கு. ஸோ நான் வந்து அதை பாசிட்டிவாக தான் பார்த்தேன். எங்கே வந்து திருப்பி காலேஜில் சேர்த்துருவாங்களோன்ற பயம், அதான் டீசெண்டாக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதான் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நான் நல்ல மார்க் வாங்கலை. அப்பா சொன்னார், நான் உனக்கு அது வாங்கித்தரேன், இது வாங்கித்தரேன், உனக்கு கண்டென்சர் மைக் வேணுமா, சவுண்ட் கார்டு வேணுமா, அது வாங்க. I didn't fall for it. Na nalla mark vaangrana he'll make me join engineering college. Nalla mark vaanglana he has to spend a lot of money, no? Adukku KM college e paravala. So mari planning ella vechta I proceeded. Ore ponna veetla? Aama. Okay. So vandu next ungaloda plan enna? Adutha enna planning la irkinga? Plan na as in music la solringa? Yeah, career la. Okay. Career la enakku nariya plans irukkeenga. I might shift my career. Okay. Like, actually, I'm into writing. Okay. நான் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் பீன் ரைட்டிங் ஸ்டோரிஸ். ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஹவ் பீன் ரைட்டிங் ஸ்டோரிஸ். ஸ்டாண்டர்ட்லேருந்து யா. ஸோ என்னாச்சுன்னா, ஐ ஷோட் மை ஸ்டோரிஸ் டு கப்பல் ஆஃப் டேரக்டர்ஸ். அவங்க கூட பேசும்போது அனுப்பினப்போ தே ஆஸ்க் மீ, நீயே ஸ்கிரிப்ட் எழுதக்கூடாது. தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் நவ். ஸோ ஸ்லைட்டாக மை கெரியர் மைட் ஷிஃப்ட் 3 years or 5 years down the line. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் தான் எனக்கு ப்ரையாரிட்டி. ஏன்னா ஒரு வேலையை உருப்படியாக பண்ணலாம், அதில் ஃபஸ்ட்டு லெட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் செல்ஸ். பட் கண்டிப்பாக ஒரு கெரியர் ஷிஃப்ட் இருக்கும். ஓகே. அண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்க ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாடுவீங்களா? யா, இந்த ஆண்டனி படத்தில் 2 பாட்டு பாடியிருக்கீங்க எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ். யா ஷோர். ஸோ இந்த சாங் வந்து இட்ஸ் அ ஃபோக் மெலடி. வேல்முருகன் சாரும் நானும் பாடினேன். ஐ வாண்டட் அ செலிபிரிட்டி சிங்கர் டு சிங், பட் சூழ்நிலை அப்படி, நான் பாட வேண்டிய சூழ்நிலை. ஸோ யா, ஹியர் இட் கோஸ். பொண்ணுக்குள்ள நான் எடுத்த புதையல் எங்கே, கண்ணுக்குள்ள நான் வளர்த்த கனவு எங்கே, மண்ணுக்குள்ள தேடுறத மகனே மகனே, விண்ணுக்குள்ள உன்னை தேடுறேனே மகனே, நட்சத்திரம் போல் ஜொலிப்பானே ஓ, நெஞ்சுக்குள்ள சிலு சிலுப்பானே, மண்ணுக்குள்ள தேடுறத மகனே மகனே. ஸோ யா, தட்ஸ் த மெலடி. இந்த வாய்ஸ் வந்து எங்க இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சிருந்தீங்க? And there's one alternative rock song. Okay. அது சிவம் அண்ணாவும் நானும் பாடினேன். அவர் வந்து விக்ரம் வேதால கருப்பு வெள்ளை சாங் பாடியிருப்பாரு. ஸோ இந்த சாங் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா திஸ் சாங் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் குட்டி குமார் சார். அவருக்கும் எனக்கும் செம்ம சண்டை. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதான் ஹேபிட், இமோஷனை சாங்காக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அவர் மேலே இருந்த கோவத்தில் கம்போஸ் பண்ண பாட்டு தான் அது. பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது கிரியேட்டிவ் கான்ஃப்ளிக்ட், நத்திங் மேஜர். அப்போ வி ஹேட் அ ஆர்கியூமெண்ட். அந்த வெறியில கம்போஸ் பண்ண சாங் தான் இது. ஆக்சுவலி இந்த சாங் நாங்கள் படத்தில் பிளானே பண்ணல. ஸோ வென் ஐ கம்போஸ் சாங் இஸ் லைக், சார் இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கு, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்க்கு போட்டால் சூப்பராக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணல சார். தென் ஈ ஆஸ்க் மீ, எப்படி திடீர் யூ காட் த சாங்? சார் நீங்கள் தான் சார் இன்ஸ்பிரேஷன், உங்கள் மேலே இருந்த கோவத்தில் தான் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். ஸோ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தட் சாங், தளராதே. ஓ, அண்ட் தட் இஸ் த மோட்டோ ஆஃப் மை லைஃப், எவ்வளோ வேணாலும் அடிங்கடா, தளர மாட்டேன். ஸோ தளராதே. ஓகே, ஹியர் கோஸ் அ ஃபியூ லைன்ஸ். காதரி அலறிடும் மழையின் துளிகளில் நிமிடம் பொழியவே, தளராதே தளராதே தளராதே, உன்னால் முடியும், உன்னால் தான் முடியும், இது கடவுள் போட்ட கணக்கு, இன்னும் கடல் போல இருக்கு, இது கடவுள் போட்ட கணக்கு, இன்னும் கடல் போல இருக்கு, போல இருக்கு, போல இருக்கு, போல
இருக்கு. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட், லைக் நீங்க வந்து சின்ன பொண்ணு, மியூசிக் டிரெக்டர் ஆயிட்டீங்க, இதெல்லாம் தாண்டி வந்து நீங்க வந்து ஒரு ஃபீமேல். ஸோ ஒரு ஃபீமேலா யூ நோ தட் மீடியால நம்ம என்டர் ஆகும்போது என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு. ஸோ அஸ் அ ஃபீமேலா வந்து நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க இனிஷியலி? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி திங் இஸ், யாருக்குமே சேஃப்டி கிடையாது, ஓகேங்களா? நம்ம குடியிருக்கிற வீட்லேயே 100% சேஃப்டி கிடையாது. அண்ட் லெட்ஸ் நாட் பி ஜெண்டர் பயஸ்ட் ஆர் ஏஜ் பயஸ்ட் அபவுட் இட், ஓகே? வெதர் யூஆர் அ கேர்ள் ஆர் அ பாய், யாருக்குமே சேஃப்டி கிடையாது. நம்ம துறையிலன்னு இல்லை, எல்லா துறையிலையுமே நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, தப்பு நடக்குது, சரி நடக்குது, நாம் நடந்திருக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம திறமையை தேடி வர்றவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணும், மற்ற வழியில் வர வாய்ப்பு தேவையில்லை. பட் எனக்கு பர்சனலாக நான் வந்து நெகட்டிவாக அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பை காட்ஸ் கிரேஸ். பட் ஆஸ் அ ஃபீமேல் மியூசிக் டைரக்டர், தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஹஸ் பின் வெரி என்கரேஜிங். லைக் யூனோ, மூவி டைரக்டர்ஸ் வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்காக, யூனோ, ஜஸ்ட் பிகாஸ் தே நோ மீ, பைட்ஸ் கொடுத்தாங்க, தே ட்வீட்டட் அபவுட் மீ. ஸோ தே டோன்ட் ஹாவ் டு டூ தட், ரைட்? அவங்கெல்லாம் ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுறதுல வாட் ஆர் தே கோயிங் டு கெயின்? அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், சந்தோஷ் நாராயணன் சார், அவங்கெல்லாம் சொல்ல போனால் மியூசிக் டைரக்டர்ஸ். சந்தோஷ் நாராயணன் சார் ஆக்சுவலி ரிலீஸ்ட் அ சாங் ஃப்ரம் த ஃபிலிம். ஜிவி சார் கேவ் அ பைட் ஃபார் அஸ். ஸோ நான் தான் அவங்கள பர்சனலாக கூப்பிட்டேன், பிஆர்ஓ வழியெல்லாம் போல. டைரக்டாக ஐ டோல்ட் தம், சார் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ, ப்ளீஸ் சப்போர்ட் மீ, நீங்கள் கண்டிப்பாக பாட்டை கேட்கணும். ஸோ வி டாக் அபவுட் திஸ் மேல் சாவினிசம் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல், அண்ட் ஹியர் சோ மெனி மென் ஹவ் சப்போர்ட்டட் மீ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மேல் சாவினிசம் இருக்குது, ஐம் நாட் டினையிங் இட், பட் எல்லா ஆம்பளைங்களுமே மேல் சாவினிஸ் சொல்கிறது இட்ஸ் நாட் ரைட். பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, ஓகே, ஆர் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் திஸ், இப்படி தான், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது அந்த மாதிரி. ஸோ பீப்புள் ஷுட் ஸ்டாப், யூனோ, ஸ்டீரியோ டைப்பிங் மென் அண்ட் சும்மா சும்மா சினிமா இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுறது. சினிமாக்காரங்களை தப்பு, சினிமாவில் இருக்கோன்னு சொன்னாலே முக சொல்கிறது. ஓ, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் புரிய வைங்க, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, திறமையை தேடி வரவங்கள என்கரேஜ் பண்ணிக்கோ, மற்றவங்க வேணாம். பிகாஸ் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, வந்து இந்த சேஃப்டி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ நீங்கள் போய் ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, இந்த சாங்கை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது டாமினேட்டிவாக நடந்ததா? இவங்க இந்த பொண்ணு என்ன சொல்றது, நம்ம கேட்கறது, இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? ஸோ ஆண்டனி படத்தோட டைரக்டர் குட்டி குமார் சார், அவர் வந்து என்னை வந்து ஒரு, ஓகே, இவங்க ஒரு பொண்ணு, இவங்களுக்கு 18 வயசு தான் ஆச்சு அப்படின்னுலாம் அவங்க பார்க்கல, என்னை ஒரு சீஃப் டெக்னீஷியனாக பார்த்தாரு, ஓகே, மியூசிக் டைரக்டர் அப்படி தான் பார்த்தாரு. ஸோ எனக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தாரு. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹி கேவ் மீ கம்ப்ளீட் ஃப்ரீடம். நான் வந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி போயிருக்கேன்னா ஹி இஸ் அப்ரூவ்ட் ஆல் த சாங்ஸ் இன் ஆண்டனி, அப்படி தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருமே என்னை விட ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ். பட் எந்த ஈகோ கிளாஷும் கிடையாது. சிங்கர்ஸ் எல்லாம் நான் டார்ச்சர் பண்ணேன் ஸ்டுடியோக்குள்ளே. மகாலிங்கம் அண்ணா வந்து ஒரு அப்பா சாங் பண்ணியிருந்தாரு, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் வந்து அதில் ஒரு லைன் இருக்குது, நாளும் சிந்தும் வேர்வே தானே அப்பாவின் தாய்ப்பால். ஸோ லிரிக்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் அவர் செம்மையாக பாடியிருக்காரு. சொல்லப்போனால் அவர் மாதிரி கேலிபர் இருக்கிற சிங்கர் 1 ஹவரில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நான் அவரை 5 ஹவர்ஸ் வச்சு டார்ச்சர் பண்ணேன்மா. முடியலம்மா, வலிக்குதுமா. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு க்ரீன் டீ போட்டு தரேன், நான் குடிச்சு நிதானமாக பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கர்ஸ் எல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணேன். ரீடேக்னெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் தே டிட் இட் ஃபார் மீ. சி, தட் இஸ் அ திங், யாருமே என்னோட பொண்ணு உங்களுக்கு இவ்வளோ வயசு தான் ஆகுது அப்படியெல்லாம் பார்க்கல. ஓகே, மியூசிக் டைரக்டர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வி ஷுட் ஒர்க் ஆன் இட். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஆல் த மியூசிஷியன்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் ஆண்டனி ஃபிலிம் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ வந்து இந்த ப்ரொஃபஷன் இதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு வீட்டில் என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவீங்க? பார்த்தாலே தெரியுது பயங்கர சேட்டை பண்ணுவீங்க, கண்டிப்பாக அம்மா அப்பாவோட சண்டையெல்லாம் போடுவீங்கன்னு தெரியுது பார்த்தா. ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படி? உங்களோட பெஸ்ட் வேர்ஸ்ட் பற்றி சொல்லுங்க. எது வெளியே சொல்ல முடியற மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருக்க இல்லை. அப்பா அம்மா, வாட் எவர் இட் இஸ், தே லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் லிட்ரலி. என் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் சரி, நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, உடனே கான்ஃபரன்ஸில் அப்பா அம்மா தான். ஐ டோன்ட் கால் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட், ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஐ பின் வெரி நாட்டி, ஐம் ஸ்டில் வெரி நாட்டி. ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஐ யூஸ் டு ஆக்ட் சிக் அண்ட் எக்ஸாம் ஹாலில் எல்ஃபேண்ட்,
மேம் எனக்கு லைட்டாக தலை சுத அந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐ கேன் க்ரை எனி டைம் ஐ வாண்ட். யூ ஆஸ்க் மீ டு க்ரை நோ வில் க்ரை. ஸோ அந்த மாதிரி க்ராக்கடைல் டியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மை பேரண்ட்ஸ் டோல் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சரியான ட்ராமா குயின், இதுக்கெல்லாம் டோன்ட் ஃபால், அவள் செத் நான் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன்னு சொன்னாலும் யூ மேக் அ ஸ்டே இன் த எக்ஸாம் ஹால். ஸோ இந்த டெக்னிக் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ ஐ ஸ்டார்ட் லாக்கிங் த டோர். எக்ஸாமுக்கு போகாம ஐ லாக் த டோர் அண்ட் சிட் இன் சைட். ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, ஷீ ரிமூவ் த லேட்ச் ஆஃப் த டோர் ஸோ தட் ஐ கான் லாக். ஸோ அந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அம்மா பாவம், ஏன்னா பிடிஏ மீட்டிங், பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல வந்து அப்பா வரமாட்டார், அம்மா தான் தனியாக போய் டீச்சர்ஸ் கிட்ட இருந்தால் திட்டு வாங்குவாங்க. ஆனால் அதுவே ஸ்கூலில் ஏதாச்சும் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, நான் ஏதாச்சும் சாங் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா அப்பா ஃப்ரண்ட் ரோலே உட்காருவார். ஸோ ஆக்சுவலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் மை மாம். ஏன்னா த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் எனக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக படிப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா ரோஷினி சொல்லி, செம்மையாக படிப்பா. ஸோ ஆல் தட் கிரியேட்டட் அ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன் மீ. ஐயோ ஐம் நாட் குட் இனஃப், மை மதர் இஸ் ப்ராப்ளி எம்பாரஸ்ட் ஆஃப் மீ, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆடியோ லான்ச் அப்போது அம்மா அப்பாலாம் உட்காந்துட்டு இருந்தப்போ ஐ சா மை மதர், யூனோ இஸ் அ ப்ரவுட் மதர். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ சக்ஸஸ், யூனோ. ஸோ ஐம் ஹாப்பி தட் மை பேரண்ட்ஸ் ஆர் ஹாப்பி. ஒரு வழியாக வந்துட்டு நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த பாடி முடிக்கும் போதும் சரி, உங்களோட வாய்ஸ் கேட்கும் போதும் சரி, எனக்கு அப்பப்ப வந்து ஸ்ருதி ஹாசன் முன்னாடி வந்துட்டு போறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் நோ இன்னும் ஒரு குட்டி ஸ்ருதி ஹாசன் மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ வந்து அவங்கள மாதிரி லைக் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் டிரெக்டரா தான் வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ அப்போ வந்து மியூசிக் டிரெக்டரா ஒரு ஃபீமேல் வரும்போது அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் கம்மின்னு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. No, I'm just kidding. See, that's the thing. இப்போ வந்து it doesn't matter. நீங்கள் பொண்ணோ பையனோ doesn't matter. As long as you make good music, அதுக்கான recognition கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் பொண்ணாக இருக்கேன்னு சொல்லி மொக்கையாக மியூசிக் போட்டேன்னா யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணாக எனக்கு நான் வந்து பெருசாக எதுவும் ஐ டோன்ட் கெட். வி ஷுடன் சீ இட் தட் வேன்னு தான் நான் சொல்கிறேன். பொண்ணோ பையனோ இஃப் யூ ஆர் டேலண்டட் கண்டிப்பாக அதுக்கான ரெக்கக்னிஷன் மக்களும் கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியும் கொடுப்பாங்க, கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு உங்களோட அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனோடனே வந்து வந்த பெஸ்ட் கமெண்ட் என்ன? ஓகே, ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு அப்பா சாங் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆரடி சிங்கம். அந்த பாட்டு கேட்டு என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் அழுதுருக்காங்க. ஒரு ஆக்டர் கிட்ட நாங்கள் போனோம் பைட் வாங்குறதுக்கு. ஸோ அவர் வந்து பாட்டு கேட்டு இருக்கும்போது we were covering that, he started crying. Okay, then he said cut. So I don't want to tell his name, but our and the oru sottu kannir, that's so precious for me. Ena ye song keta avar alidirkar ena poradhoriyum adhu da biggest compliment so far. Neenga emotion aanadhu pathadunnu sollittu innothra emotion aaki paathittu. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கேன். நீங்க நிறைய பூனைக்குட்டி எல்லாம் வளர்க்குறதா கேள்விப்பட்டோம். ஐயோ நிறைய இல்லை ஒருத்தர் இருக்கான் வீட்டில், இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ நவ். வாட்ஸ் இஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் அஸ்லான். கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா படத்தில் ஒரு சிங்கம் வரும்ல, ஸோ நான் எங்கள் ஏரியாவில் இவன் தான் சிங்கம், கான்கிரீட் ஜங்கிள்ஸ் கிங் இவன் தான். மற்ற பூனையெல்லாம் இவனை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆரா இருக்கிறனால சரி இவனும் குட்டி சிங்கம் தான் சொல்லி அஸ்லான்னு போட்டேன். தென் இஸ் வீடியோஸ் ஆர் கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்சஸ். என்னோட பிஆர்ஓ வந்து ஹீஸ் அ பாண்ட் செலிபிரிட்டி, கேமரா வச்சாலே ஹீல் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கேட்டாக இருந்தாலும் ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல் தட். கிச்சனில் வந்து வாலில் பல்லி இருக்குது சொல்லி டியூப் லைட் மேலே ஏறி குதிச்சு டியூப் லைட் விழுந்து அவனும் விழுந்து. So very naughty guy, like me of course. Like owner, like pet. So yeah, avanukku aslan per vechirukka. So my PROs la ivan the bond celebrity, ivanukku nama marketing panni insta la 1 million followers kondu vandala. Ada modhala enakku 1 million followers kudunga, poodai patti pesitirukinga neenga, enakku PRO va illa adu poodaiki PRO va, avar adukitte edho impress aayirukkaru nanukiren. So my dad was also saying the same,
ஆனா இவன் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டானா, அப்புறம் இவனை கிட்னாப் பண்ணி போயிடுவாங்க, அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க காசுக்கு. லைக் டே ஒரு பூடை வச்சு ஓவரா பண்றீங்கடா. அண்ட் ஹீஸ் அ ஃபன், என் வீட்டுல வந்தா எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் என் பூனை தான். ஓகே, ஸோ வந்துட்டு இதெல்லாம் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, பிடிச்ச விஷயம்? ஹாபி இதே மியூசிக், மியூசிக் மாதிரி எனக்கு இன்னொரு மீடியமும் இருக்கு டு எக்ஸ்பிரஸ் மை இமோஷன்ஸ். அதுவும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சேன், ஸ்டோரி ரைட்டிங். இல்லை எவ்வளோ இமோஷன் தான் வச்சிருப்பீங்க எனக்கு ஃபஸ்ட் அதை சொல்லுங்க. நிறைய இருக்குங்க. 19 இயர்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ இமோஷன்ஸ்? சி, நான் வந்து லோன்லியா இருந்தனால போர் அடிக்குது சொல்லி ஓவர் அனலைஸ் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. இப்போ இந்த இமோஷன் எல்லாம் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்ன மீடியம் சூஸ் பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு அவங்களே இருக்காங்க. என் அப்பாக்கே அம்மா இருக்காங்க, என் அம்மாக்கே அப்பா இருக்காங்க. எனக்கு எப்பவும் இருக்கு, மியூசிக் இருக்கு, அப்புறம் அந்த கதை எழுதுறது இருக்கு. நம்ம ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட், ஐ பெயிண்ட் அ லாட். ஐ ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு எல்லாம் ஐ ஸ்கெச் தெம் அண்ட் ஐ சென்ட் இட் டு தெம். அப்புறம் வாட் எல்ஸ் டூ ஐ டூ? ஆக்சுவலி என் வீட்டில் வந்து மேடே கிடையாது, ஸோ இந்த கூட்டுறது தொடங்கிறது எல்லாமே நான் தான். பெரிய விஷயம், சீரியஸ்லி. நோ, அது இட்ஸ் அ ஃபன் திங் ஃபார் மீ. என்னோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி, மை கேட் வில் பி தேர், I'll sweep the floor. அப்புறம் ஏதாச்சும் நல்ல பாட்டு வந்துச்சுன்னா சீமாரெல்லாம் தூக்கி வீசி ஒரே டான்ஸ் தான் வீட்டுக்குள்ள, நான் மட்டும் தனியா. ஸோ அந்த கிளீனிங்ஸ் இஸ் லைக் வாட் டு சே, என்னோட கோவத்தையெல்லாம் கிளீனிங்லேயே காட்டுவேன். ஏதாச்சும் மேல கோவம் இருந்துச்சுன்னா கிளீன் பண்ணுவேன். ஸோ வேற என்ன ஹாபீஸ்? ஐம் அ நைட் பர்சன், ஸோ நைட்ல பீச் போறது, காஃபி குடிய போறது. யூஸ்வலி ஐ ஒர்க் வித் மை டீம். ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க டெக்னீஷியன்ஸ். ஸோ வி ஆல் ஒர்க் த ஹோல் நைட். இப்போ அந்த டைமில் வீல் கோ டு சிசிடி, ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி, திஸ் சேட், வீ கோ டு த பீச் அட் 5 AM. அங்கே வந்து நாங்களாம் மியூசிஷியன்ஸ் இல்லையா, ஸோ பீச்லேயே கிட்டாரோடெல்லாம் போவோம். அங்கே ஒரு கம்போசிங் செஷன் பீச்லேயே, அது செம்ம ஃபீல். திருவான்மையூர் பீச் அந்த சன்ரைஸில் அந்த லைட்டிங்கில் ஒரு ஃபீல் வரும், நைஸ் சாங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ஹாபி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லுங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ தான். எந்த இண்டஸ்ட்ரி? ஆப்வியஸ்லி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி தான். என்ன மூவி நிறைய பார்ப்பீங்க, தமிழ் மூவிஸ் ஆர்? நான் வந்து ஆல் லாங்குவேஜஸ், அந்த கல்ச்சர் அனாலிசிஸ்க்காக நான் வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல படம் பார்ப்பேன். லாங்குவேஜ் தெரியலனாலும் சப்டைட்டில் பார்ப்பேன். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி சொன்னீங்கன்னா தமிழ் வந்து. இல்லை, இந்த ஆக்டர் பார்த்தோன்னே வந்துட்டு எப்போ இவரோட படத்துக்கு நம்ம மியூசிக் போட போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது தாட் வந்தது உண்டா? அந்த மாதிரியா? எனக்கு அஜித் சார் ஏன்னா ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில இல்லை. ஏன்னா அவருக்கு செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு சான்ஸே இல்லை. அவருக்கு இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஐ டோன்ட் நோ, செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அவர் ஸ்க்ரீன்ல சும்மா வந்தாலே அப்படியே பத்தி எரியும். ஸோ அவரோட இன்ட்ரோ சீனுக்கு ஒரு பிஜிஎம் போடணும், அப்படியே தெரிக்க விடுற மாதிரி பிஜிஎம் போடணும். அது வந்து என்னோட ட்ரீம். அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ அஜித் சார் பிஜிஎம் போடணும், அதான் என் ஆசை. ஸோ யா. ஓகே, ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹீரோயின் கேட்டீங்கல்ல? யா, ஹீரோயின் வந்து எனக்கு பார்வதி மேனன் ரொம்ப பிடிக்கும். I love her as an actress and career choices. ரொம்ப போல்டான சாய்ஸஸ் எடுத்திருக்காங்க, ரிஸ்கியான சாய்ஸஸ் எடுத்திருக்காங்க. யூனோ, அவங்களும் என்ன மாதிரி கொஞ்சம் ரிபெலியஸ் ஆன டைப், இந்த சொசைட்டி நார்ம்ஸ் எல்லாம் அடிச்சு நான் ஏன் வழியில தான் போவேன்னு சொல்ற ஒரு டைப். ஸோ பார்வதி மேனோன் வந்து தோ அவங்க வந்து ஆக்ட்ரஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அவங்க இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஐ சிம்ப்ளி அடார் ஹர் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், ஆஸ் அ பர்சன், ஆஸ் எவ்ரி திங். ஐ வுட் லவ் டு மீட் ஹர் சம்டே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹீரோக்கு வந்து பிஜிஎம் போடுறது வந்து ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் தான். பட் வந்து எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஹீரோயினுக்கு வந்து மாசம் ஒரு பிஜிஎம் போடணும்? கண்டிப்பா, ஹீரோயின் என்ட்ரிக்கு வந்து நம்ம மாசம் ஒரு பிஜிஎம் கொடுக்கணும் அப்படின்னு கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? யா, என் அம்மாக்கு. ஓகே, கண்டிப்பா அவங்க அம்மாக்கு நீங்க கம்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் சும்மா ஃபார் ஃபன். அவங்களோட ஒரு ஸ்லோ மோஷன், அவங்க அப்படியே நடந்து வர்றது ஸ்லோ மோஷன் படி அதுக்கு வந்து திரிக்க விடுற மாதிரி ஒரு கிட்டாரை எல்லாம் கொடுத்து, இட் வாஸ் வெரி ஃபனி. ஸோ அவங்க வந்து என் அம்மா வந்து ஷீ இஸ் வெரி டிக்னிஃபைட் அண்ட் பாய்ஸ். ஸோ அந்த ஒரு யூனோ ஷீல் ஃபிளிப் இஸ் ஹேர் லைக் தேட். ஸோ அதெல்லாம் ஸ்லோமோ பண்ணி
தெறிக்க விடுற மாதிரி மியூசிக் எல்லாம் போட்டிருந்தேன். பட் எனக்கு என்னென்னா, இப்போ வந்து நான் சொன்னேன்ல, அஜித் சார் வந்து அவரோட இன்ட்ரோ சீன் அவ்வளோ மாஸாக இருக்கும். அந்த மாதிரி ஐ வாண்ட் டு சீ அ ஹீரோயின், ஒரு ஆக்ஷன் பேக்ட் மூவி, ஃபீமேல் சென்ட்ரிக், அந்த பொண்ணுக்கு ஒரு ஹீரோக்கு கொடுக்குற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ். எந்த ஹீரோயின் உங்களோட மைண்டில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிஜிஎம் கொடுக்கணும் அப்படின்னு? ஐ லைக் ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா பிகாஸ் வாட் அன் ஆக்ட்ரஸ், அமேசிங் சிங்கர். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் இஃப் ஷி அலவ்ஸ் மீ. அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பேக் மூவி, யூனோ அவங்க நடந்து வரும்போது, இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அப்படியே நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம். ஐ வுட் லவ் டு டூ தட். ஏன்னா ஹாலிவுட்டில் ஆஞ்சலினா ஜோலி சால்ட்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க, அவங்க வந்து ஏஜென்ட்டாக வந்தாங்க. அவங்க பண்ண ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து இட் வாஸ் ஈக்குவல் டு எனி ஹாலிவுட் ஹீரோ அட் தட் டைம். ஸோ அந்த மாதிரி இந்தியாலையும் வரணும், அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் மேக்கர் அந்த மாதிரி படம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களை மாதிரியே வந்து குட்டி குட்டியாக ரெடி ஆகிட்டு இருக்க அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, இப்போ வந்து எவ்ரிபடி ஸ்மார்ட், இன்டர்நெட் இருக்கிறனால யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். அப்படி போயிட்டு இருக்கிற வேர்ல்டில் நான் வந்து தனியாக அட்வைஸ் பண்ணணும்னு விரும்பலை. பட் ஒன் திங் ஐட் லைக் டு டெல் யூ ஆல் இஸ், டெக்னிக்லி யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பி அ மியூசிக் டைரக்டர். அந்த கோர்ஸ் எடுக்கிறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்ததுக்கப்புறம் அதில் வர்ற அந்த ஒரு ப்ரெஷர், ஆப்ஸ்டிக்கிள்ஸ், அது வந்து எந்த காலேஜ்லேயும் கற்றுக்க முடியாது, யார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் கற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சைன் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி அடி வாங்கி தான் கற்றுப்பீங்க. ஸோ உங்ககிட்ட நான் ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டோன்ட் கிவ் அப். உங்களுக்கு நிஜமாகவே மியூசிக் மேலே அவ்வளோ பேஷன் இருக்குதுன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், என்ன ஆப்ஸ்டிக்கல் வந்தாலும் தைரியமாக அதை தாண்டுங்க. நெவர் கிவ் அப். சொசைட்டி, பேரண்ட்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களோட பேஷனை விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் பிடிச்ச வேலையை பண்ணாமல் வாழ்க்கை வாழறது வேஸ்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஸோ வந்து எப்போவாவது வந்து உங்களை வந்து இந்த ஆக்டிங் சான்சஸ்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கா? ஐ டோன்ட் நோ வை கூப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், லைக் ஆஃப் கேமரா நடிக்கிறது வேற, ஆன் கேமரா நடிக்கிறது வேற. ஆஃப் கேமராவில் வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ், கமல் சார் சொல்கிற மாதிரி. பட் ஆன் கேமரா ஓகே, இந்த மாதிரி இமோஷன் ஆக்ட் பண்ணுங்க சொல்லும்போது எனக்கு உங்களுக்கு தான் இமோஷனுக்கு பஞ்சமே கிடையாது. எனக்கு கேமரா முன்னாடி இட்ஸ் டூ மச் ப்ரெஷர். நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் போனாலே ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவங்க வந்து இப்படி நில்லுங்க, முடி அப்படி வைங்க, அதுவே ஐயோ எப்படிடா இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் படத்தில் நடிக்கிறாங்க. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு ஃபீல் பண்ணுறேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டுடியோ ரூமில் ஜாலியாக உட்காந்து வேலை செய்ய கம்ஃபர்டபுளா. ஏன்னா ஷூட்டிங்னா வெயில் மழை, இட்ஸ் வெரி ஹெக்டிக். ஐ டோன்ட் நோ, எனக்கு இட்ஸ் நாட் லைக் இது இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி இருக்கு, அந்த வேலைக்கு போறியாடாச்சா அந்த வேலை நமக்கு செட் ஆகுது அப்படி மாதிரி. இல்லை, மியூசிக் வந்து இஸ் மென்டலி எக்ஸாஸ்டிங், ஆக்டிங் வந்து இஸ் ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி எக்ஸாஸ்டிங். நிறைய ஆக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் தோணுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களோட இமோஷன் மாறுது. அது நீங்க சொல்றீங்க கிளிசரினே இல்லாம நான் அழுவேன் அப்படின்றீங்க. இல்லைங்க, நான் அங்க போகல, விட்டுடுங்க. வந்தா வந்து போலாம், ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் வருது. இல்ல, ஐ டு பி ஆனஸ்ட், ஐ காட் குட் சான்சஸ் இன் ஆக்டிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு திட்டினாங்க, நீ என்ன லூஸா, யூ குட் ஹவ் கான் நோ, நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் நான் சொல்லுவேன், சார் மியூசிக் டைரக்ஷனாக கூப்பிடுங்க சார், ஆக்டிங் இல்லாமல். இல்லை இல்லை, ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுவாங்க. அட போங்க. ஓகே, இப்போ என்ன இமோஷனில் இருக்கீங்க, அதை வந்து எங்களுக்காக கம்போஸ் பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பாக, ஷோர். ஓகே, ஆனால் லிரிக்ஸ் எல்லாம் இருக்க தன்னா தன்னா அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கு உங்களோட இமோஷன் இப்போ? டியூன் கம்போஸ் பண்ணுவாங்க, லிரிக்ஸ் எல்லாம் வராது. ஆக்சுவலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், நேற்று தான் கேஎம் காலேஜ் முன்னாடி அவரை கையோட பிடிச்சிட்டு நாளைக்கு நீ வர என் கூடன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ ஐ லைக் டு கால் அப்பான் டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஹீஸ் அ கிட்டாரிஸ்ட், ஹீ வில் இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப். ஹலோ. ஹலோ. ஸோ உங்களை பற்றி ஒரு ஃபியூ லைன் சொல்லுங்களேன். அவரை பற்றி சொல்ல சொல்லுங்க, ஏங்க இப்படி வம்புக்கு மாட்டேன். இல்லை, நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறத விட அடுத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அந்த சுவாரஸ்யம் நல்லாயிருக்கும். ஸோ சிவத்மிகாவை வந்து கேஎம் காலேஜில் தான் பார்த்தோம். ஐவன் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கேஎம்,
கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி. ஸோ அங்கே தான் வந்து அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஷி வில் பி லைக், அவங்க எப்பவுமே சொன்ன மாதிரி தான், அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க சம்திங் ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா பியானோவில் சம்திங் மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டாக அவ்வளோ தெரியல, அப்புறமா தான் தென் ஐ கேம் டு நோ தட் ஷீ இஸ் அ கம்போசர், ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் மூவி அப்படின்ற மாதிரி தான். அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணுவோம், வி வில் ஹேவ் லிட்டில் சேட் அந்த மாதிரி தான் வந்து. ஸோ நேற்று கூட அந்த மாதிரி தான், நேற்று ரொம்ப ஆக்சிடென்டலாக தான் மீட் பண்ணோம். நான் வந்து ஒரு ஜூ ஷாப்ல அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், இவங்க வந்து பார்த்தாங்க நாளைக்கு ஒன்று இருக்கு வந்துருக்கு, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு புதுவிகத்தில் வந்து வந்து ஜாம் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்துரு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அங்கே தான் பார்த்து வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மீட் பண்ணி இது பண்ணுறது தான். அதான் எங்கேஜ் கம்போசர் இதான், இதுக்கு மேலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் உங்களை பற்றி, இதுக்கு மேலே இருக்காது. ஸோ வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு இமோஷன் ஒரு மூட்லேயே இருக்கிறாங்க, அது என்ன அது? எப்பவுமே எதையாவது வந்துட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க சொல்லும் போது கூட அப்படிதான், காலேஜ்ல வந்து பார்த்தேன் ஏதாவது சும்மா சுத்திட்டு இருக்கோம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது. She will be, அவங்களே தனியா இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு எங்களுக்காக வந்து அவங்க இப்ப என்ன எமோஷன்ல இருக்காங்களோ அதை வந்து கம்போஸ் பண்ணி காமிக்க போறேன்னு சொன்னாங்க. வணக்கம். ஐம் சிவாத்மிகா, ஆண்டனி படத்தோட இசை அமைப்பாளர். ஆண்டனி படத்தோட சாங்ஸ் யூடியூப்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் போய் சாங்ஸை கேளுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன எனர்ஜி, என்ன மாதிரி ஒரு டேலண்ட், இப்படிலாம் நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுட்டாங்க இவங்க கிட்ட. பேசி 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 இன்னும் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இவங்க வந்து இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட விஷயம் கூட.